முழுவதும் ஜூன் மாதத்தில் தனியார் பள்ளிகள் ஒருவாரம் மூடப்படும் என்று நர்சரி மெட்ரிக் பள்ளிகள் சங்கம் அறிவித்துள்ளது சென்னையில் தனியார் பள்ளிகளுக்கு நியாயமான கல்வி கட்டணம் நிர்ணயிக்கணும் ரீசெண்டா நிர்ணயித்த கல்வி கட்டணத்துல எல்கேஜிக்கு ஆயிரம் ரூபாயும் ஒரு மாணவனுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு எல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஐந்தாவது ஐந்தாவது வரையும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா பள்ளியை நடத்த முடியுமா இது எங்கள் செவி சாய்க்கவில்லை என்றால் நாங்கள் வந்து வரக்கூடிய ஜூன் மாதம் வந்து ஒரு வார காலம் பள்ளிகளை மூடுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம் ஏன்னா அதுக்குள்ளே எங்களை அலசி கூப்பி பேசணும் இது மட்டும் எங்கள் பிரச்சனை இல்லை தமிழ் ஹலோ டியர் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் இப்போ தனியார் பள்ளி சங்கங்கள் சார்பாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சென்னையில் வந்து கல்வி கட்டணத்தை மறுபரிசீலனை பண்ணனும் அப்படின்னு ஆர்ப்பாட்டத்தை தான் நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க தனியார் பள்ளியுடைய சங்கங்களுடைய பொதுச்செயலாடைய பேட்டியை வந்து பார்த்துருப்பீங்க கிளாஸஸ் கிளாஸஸ் ஒன் டு ஃபிஃப்த்துக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ப்ளஸ் டூக்கு வந்து டென் தௌசண்ட் வாங்க சொல்லி புதிய கல்வி கட்டணத்தை தமிழக அரசு நிர்ணயித்தாகவும் இந்த கல்வி கட்டணம் பற்றாது மறு பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு வந்து தான் ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பேமெண்ட்டாக எந்த பள்ளிகளையுமே வாங்கலை இது வரைக்கும் வாங்கலாம் இதை விட பல மடங்கு தான் வாங்கியிருக்கு தமிழக அரசு வந்து கல்வி கட்டணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் தனியார் பள்ளிகளை வந்து ஃபாலோ பண்ணாமல் இதை விட பல மடங்கு ஃபீஸை தான் வந்து வாங்க எல்கேஜி யூகேஜிக்கே ஒரு இருபத்தாயிரத்துக்கு மேலே தான் பேமெண்ட்டை வாங்குறாங்க இப்போ டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அந்தந்த பள்ளியுடைய ஸ்டாண்டர்டை பொறுத்து வந்து ஃபீஸ் வாங்கிட்டே வராங்க சில பள்ளிகள் வந்து ஒரு லட்சத்தையும் தாண்டியே மெட்ரிகே வாங்குறாங்க சிபிஎஸ்சி இல்லாமல் மெட்ரிக்லேயே வந்து ஒரு லட்சத்தையும் தாண்டியுமே டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு வாங்குகிறாங்க இந்த கல்வி கட்டணத்தை வந்து மறு பரிசீலனை பண்ணலைன்னா வரக்கூடிய ஜூன் மாதத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளை ஒரு வாரம் மூடுவோம் அப்படின்னு தான் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியால் வந்து ஜூன் பதிமூணுக்கு பிறகு தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஆனால் நியாயமான ஒரு கல்வி கட்டணத்தை வாங்கினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இதை வந்து தனியார் பள்ளிகள் வந்து ஓவருக்கு தான் பண்ணுது இதுவே பத்தல அப்படிங்கிறாங்க இப்போ வாங்கி இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து பொய் தான் எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு கொடுத்த அப்டேட் வந்து பொய் தான் எந்த பள்ளிக்கூடத்தில் வந்து எல்கேஜி யுகேஜிக்கு ஆயிரூவா வாங்குறாங்க அப்படின்னு தெளிவுபடுத்தினா தான் நல்லாயிருக்கும் ஒரு நியாயமான கல்வி கட்டணத்தை வாங்கினா எல்லா பெற்றோரும் சந்தோஷம் அடைவாங்க அப்படி இல்லைனா வரக்கூடிய ஜூனில் வந்து லீவுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக லீவில் மாட்டாங்க ஒரு அப்டேட் வந்து தமிழக அரசு வந்து ஒரு மிரட்டறதுக்காக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்து வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கக்கூடிய க்ளாஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு கமெண்ட் செஷனில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அதை பசங்க